கிச்சன் இன்னைக்கு நம்ம தீபாவளி ரெசிபியில ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாதுஷா. பாதுஷா செய்யறது ரொம்ப ஈஸி தான். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்துல, எதுல பிசையுமோ அந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல மைதா மாவு, இந்த மாதிரி கப்ல 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் மைதா மாவுக்கு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், சோடா கிடையாதுங்க, பேக்கிங் பவுடர். அடுத்து 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அது எந்த ஸ்வீட் பண்ணாலும் உப்பு போடணும், அதனால 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு. அடுத்து 2 ஸ்பூன் தயிர், நிறைய சேர்க்கக்கூடாது, 2 ஸ்பூனுக்கு தயிர். அது வந்து ஸ்மூத்தாக வர்றதுக்காக தான் தயிர். அடுத்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய், நீங்க வந்து நெய்க்கு பதிலாக பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வாங்குறதுக்கு நம்ம ரொம்ப ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க கீ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசையலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் மட்டும் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா, பாதுஷா வந்து பொன்னிறமா வர்றதுக்காக. நான் வந்து இங்க தண்ணி ஊத்தி பிசைறேன். உங்களுக்கு விருப்பமா இருந்தா பால் ஊத்தி பிசையலாம், ஆனா பால் தான் ஊத்தணும்னு அவசியம் கிடையாது. தண்ணி பால் ரெண்டுல எது வேணா ஊத்தி பிசைஞ்சுக்கலாம். இப்ப நம்ம இத சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தா நீங்க பிசைய கூடாது பாதுஷாக்கு, கொஞ்சம் வெடிப்பு வெடிப்பா இருக்கிற மாதிரிதான் இருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு பாருங்க, கொஞ்சம் இந்த மாதிரி பிரேக் எல்லாம் தெரியணும், அப்போதான் உள்ள நல்லா வேகும் பாதுஷா. நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இதை பிசைஞ்சிடாதீங்க, அப்புறம் வெளியில் ஸ்மூத்தாக இருக்கும், உள்ள அப்படியே வேகாத மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதையே ஒரு ஈர துணி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு அடைச்சி வச்சிடலாம். இப்போ இந்த 15 மினிட்ஸ்க்குள்ள நம்ம ஜீரக் அச்சிடலாம். நம்ம மாவு எடுத்த இல்லையா, அதே ஒரு இதில் கப்பில் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த கிளாஸ்ல 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். கூட வந்து நான் 2 ஏலக்காய் போடுறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்ல இருந்து 10 மினிட்ஸ்க்குள்ள ஜீரா ரெடி ஆயிடும். கொஞ்சம் ஹை ஸ்பீட்ல வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்ப பாருங்க, இப்ப இது மேல ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தா நெய், இல்லைனா ஆயில். இது எதுக்குன்னா, நமக்கு கொஞ்சம் கையில ஒட்டாம வர்றதுக்காகத்தான் தரலாம். இப்ப நம்ம இதுல சின்ன சின்ன எப்படி பாதுஷாக்கு நம்ம வந்து பால்ஸ் போடுவோமோ அந்த மாதிரி போட்டுடலாம். உருட்டிட்டு இந்த மாதிரி, அது மாதிரி இங்கேயும் திருப்பி இப்படி. இந்த மாதிரி நம்ம எல்லாமே எல்லா மாவுலையும் இந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். பாருங்க, பாதுஷாக்கு நம்ம மாவு ஃபுல்லாக இந்த மாதிரி தட்டி ஓட்ட வந்து அந்த பக்கம் ஓட்ட போகக்கூடாது. ஓட்டானா இப்படி குழி மாதிரி தான் வரணும். இப்போ நான் ஜீராவும் நம்ம ரெடி ஆயிடுச்சு. 1 கம்பி பதத்துக்கு முன்னத்த ஸ்டேஜ், கம்பி பதம் வர வேண்டாம், 1 கம்பி பதத்துக்கு முன்னத்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. இப்போ நம்ம பாதுஷாவை வறுத்துடலாம். நம்ம பாதுஷா வறுக்கிறதுக்கு எண்ணெய் தயாராக இருக்குது. எண்ணெய் வந்து ஃபுல்லாக சிம், மீடியம்க்கும் சிம்க்கும் இடையில வந்துட்டு ஹையாக வைக்கவே வைக்காதீங்க. வெளியில் ஃபுல்லாக கருகி மாவு உள்ளே வேகவே வேகாது. ஃபுல்லாக கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் தான் வேக வைக்கணும். கொஞ்சம் இந்த சைடு பொன்னிறானா அந்த பக்கமாக திருப்பி கொடுத்துருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு தான் சூடு இருக்கணும், இதுலேயே தான் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணும், ஹை பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறணும்னா இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு அந்த சைடும் இதே மாதிரி வேக வைங்க, சிம்லேயே வச்சு வேக வைங்க. அவ்வளோதான், நம்ம 2 சைடுமே திருப்பி போட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை எப்படியே எடுத்து டைரக்டாக ஜீராவில் போட்டுடலாம்.
ஆயில் வந்து நல்லா வடிச்சு விட்டுக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 2 to 3 hours வந்துட்டு கண்டிப்பாக ஊறணும். பாருங்க, இப்போ நம்ம எடுத்துட்டோம் ஜீரால போட்டுட்டு. இந்த மாதிரிலாம் கிராக் இருக்கணும் நல்லா. இந்த மாதிரி கிராக் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா ஜீரா உள்ளே போய் ஊறும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டான பாதுஷா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.